ஹலோ கைஸ், வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்ப்ளிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப்ஸ்லேருந்து கால்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸுமே சேம் டேல, அதாவது ஒரே ட்ரைனிங் செஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மண்டே ஃபுல் பாடி ஒர்க் அவுட், டியூஸ்டே ரெஸ்ட், வெனஸ்டே ஃபுல் பாடி ஒர்க் அவுட், தேர்ஸ்டே ரெஸ்ட், ஃப்ரைடே ஃபுல் பாடி ஒர்க் அவுட், சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு மசில் ட்ரைனிங் பண்ணிட்டு அகைன் அந்த மசில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இடையில உள்ள கேப் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 24 to 48 hours நாச்சும் இருக்கணும். ஸோ அதனால தான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப கண்டினியூஸாக 3 days பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இடையில 1-1 day கேப் விட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலுக்கும் பார்த்தீங்கன்னா 1 exercise தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா 2 to 3 sets வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப வீக்லி 3 times பார்த்தீங்கன்னா ஒரு மசிலை வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வால்யூம். ஏன்னா இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலுக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி 9 sets தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை பார்த்தீங்கன்னா என்னால் வீக்லி 3 days தான் ஜிம் போக முடியும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆர் என்னால் வீக்லி 5 days ஜிம் போக முடியும் பட் நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை பெர்ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் ஸ்ப்ளிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட். ஸோ அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி மசில்ஸான செஸ்ட், ஷோல்டர், பேக், ஆர்ம்ஸ், ஸோ இந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 1 day ட்ரைனிங் பண்ணுறது, அண்ட் லோயர் பாடி மசில்ஸான குவாட்ஸ், ஹாம்ஸ்டிங்ஸ், கால்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு டே செப்பரேட்டாக ட்ரைனிங் பண்ணுறது. ஸோ இந்த அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டே அப்பர் பாடி, டியூஸ்டே லோயர் பாடி, வெனஸ்டே ரெஸ்ட், தேர்ஸ்டே அப்பர் பாடி, ஃப்ரைடே லோயர் பாடி, சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். ஸோ இந்த அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலுக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 exercise பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 exercise பார்த்தீங்கன்னா 2 to 3 sets வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட் யார் ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்னால் வீக்லி 4 days தான் ஜிம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலையுமே பார்த்தீங்கன்னா வீக்லி 2 times வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மசிலுக்கும் வீக்லி 12 sets பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் ட்ரைனிங் வால்யூமை பொறுத்தவரை இந்த அப்பர் அண்ட் லோயர் பாடி ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்ப்ளிட் அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ஸ்ப்ளிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ் புல் லெக்ஸ். ஸோ புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ் மசில்ஸான செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் இது எல்லாத்தையுமே 1 day, புல் மசில்ஸான பேக் அண்ட் பைசப்ஸ் வந்து இன்னொரு டேலையும், லெக்ஸை இன்னொரு டேலையும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட். ஸோ இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டே புஷ் டே, டியூஸ்டே புல் டே, வெனஸ்டே லெக்ஸ், தேர்ஸ்டே புஷ் டே, ஃப்ரைடே புல் டே, சாட்டர்டே லெக்ஸ், சண்டே ரெஸ்ட். ஸோ இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசிலுக்கும் 3 exercise வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 exercise பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 sets நான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலையுமே பார்த்தீங்கன்னா வீக்லி 2 times வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மசிலுக்கும் வீக்லி பார்த்தீங்கன்னா 18 sets பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹை வால்யூம் ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் ட்ரைனிங் வால்யூமை பொறுத்தவரை இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்ப்ளிட்னே சொல்லலாம். ஸோ இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் யார் ஃபாலோ என்னால வீக்லி 6 days ஜிம் போக முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த புஷ் புல் லெக் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபோர்த் ஸ்பிளிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 day ஸ்பிளிட். ஸோ இந்த 4 day ஸ்பிளிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட், ட்ரைசெப்ஸ், பேக், பைசெப்ஸ், லெக்ஸ், ஷோல்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 day ஸ்பிளிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டே செஸ்ட் ட்ரைசெப்ஸ், டியூஸ்டே பேக் பைசெப்ஸ், வெனஸ்டே ஷோல்டர்ஸ், தேர்ஸ்டே லெக்ஸ், ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே. ஸோ இந்த 4 day ஸ்பிளிட் ஃபாலோ பண்ணுறப்ப பெரிய மசில்ஸான பேக், செஸ்ட், லெக்ஸ், ஷோல்டர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 5 exercise வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன மசில்ஸான பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 exercise வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 day ஸ்பிளிட்டில் ஒவ்வொரு மசிலையுமே பார்த்தீங்கன்னா வீக்லி 1 day தான் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4 day ஸ்பிளிட்டில் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த 4 day ஸ்பிளிட்டில் ட்ரைனிங் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசிலுக்கும் டோட்டலி 15 to 18 sets வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 day ஸ்பிளிட் யார் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னால் வீக்லி 4 days தான் ஜிம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 day ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். 5th ஸ்பிளிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்பிளிட். ஸோ இந்த ப்ரோ ஸ்பிளிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேல ஒவ்வொரு மசில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்பிளிட். ஸோ அந்த ப்ரோ ஸ்பிளிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டே செஸ்ட், டியூஸ்டே பேக், வெனஸ்டே ஷோல்டர்ஸ், தேர்ஸ்டே பைசப்ஸ்,
ஃப்ரைடே ட்ரைசப்ஸ், சாட்டர்டே லெக்ஸ், சண்டே ரெஸ்ட். ஸோ இந்த ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலுக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 6 எக்ஸசைஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா 3 செட்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறப்ப ஒவ்வொரு மசிலையுமே பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டைம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ரோ ஸ்ப்ளிட்டில் ட்ரைனிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசிலுக்கும் வீக்லி 15 to 18 செட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோ ஸ்ப்ளிட் யார் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னால் வீக்லி 6 டேஸும் ஜிம் போக முடியும், பட் பர் டேக்கு சிங்கிள் மசில் ட்ரைனிங் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரோ ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த ப்ரோ ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஸ்ப்ளிட் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.